வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2, அதாவது இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ யூனிட் 8, திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்ற இந்த யூனிட்ல இருந்தால் 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ நச்சுன்னு இருக்கும் கொஸ்டின் பாங்க. முதல் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியவர் யார் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியவர் வந்து எம் விஸ்வேஸ்வர் ஐயா. இரண்டாவது கொஸ்டின், இந்தியாவுக்கான 10 திட்டங்களை முன்மொழிந்தவர் வந்து எம் விஸ்வேஸ்வர் ஐயா. முதல் வந்து 5 திட்டம்லாம் கிடையாது, 10 திட்டம் தான் வந்து முன்மொழிந்தாங்க. யார் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வர் ஐயா. ஸோ அதை ரோல் மாடலாக வச்சு தான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாங்க, 1950 போல 5 திட்டத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வர் ஐயா. இவர் எந்த ஊர், எங்கே இருக்கிறாரு, சி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர் இவர் சரிங்களா. நெக்ஸ்ட் 4, தேசிய திட்டக்குழு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா. தேசிய திட்டக்குழு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டதுன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எப்போ அப்படின்னா 1938. 5வது கொஸ்டின், இந்திய தொழிலதிபர்களால் பொருளாதார வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1944 பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சரிங்களா. அதாவது பம்பாய் திட்டம், இந்திய தொழிலாளர்களால் பொருளாதார வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1944 அது பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது 6வது பாருங்கள், மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க பம்பாய் திட்டத்தினை முன்மொழிந்தவர் வந்து எம் என் ராய் சரிங்களா. மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க அதாவது பம்பாய் திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா எம் என் ராய். 7வது கொஸ்டின், 1944 காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண அகர்வால். 1944 காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர் வந்து ஸ்ரீமன் நாராயண அகர்வால். 8வது கொஸ்டின் பாருங்கள், 1950 முன்மொழிந்த திட்டம் டேஸ் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னா சர்வோதயா திட்டம். 1950 முன்மொழிந்த திட்டம் வந்து சர்வோதயா திட்டம் என அழைக்கப்பட்டது. 9வது கொஸ்டின், அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளனா பகுதி 4 நெறிமுறை சொல்லிட்டு நான் இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 10வது, இந்திய திட்ட ஆணையம் டேஸில் உருவாக்கப்பட்டனா மார்ச் மாதம் 1950 தான் அந்த 5 திட்டத்தை உருவாகுது சரிங்களா. நெக்ஸ்ட் 11, எத்தனையாவது 5 திட்டத்தில் 1965 தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்ட 4வது 5 திட்டம் சரிங்களா. 4வது 5 திட்டத்தில் 1965 தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 12வது, தேசிய வளர்ச்சி குழுவின் 57வது கூட்டம் டேஸ் என்று நடைபெற்றது அப்படின்னா 27/12/2012 சரிங்களா. தேசிய வளர்ச்சி குழுவின் 57வது கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 27/12/2012. 13வது, தேசிய வளர்ச்சி குழுவின் முதல் கூட்டம் 1952 நவம்பர் மாதம் 8-9 ஸோ 2 தேதியிலுமே நடந்திருக்கும், 8ஆம் தேதி 9ஆம் தேதியும் 1952 நவம்பர் மாதம் தேசிய வளர்ச்சி குழுவினுடைய முதல் கூட்டம். இதுவே 57வது கூட்டம்னா 27/12/2012. 14வது, தேசிய வளர்ச்சி குழு அமைப்பு தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். தேசிய வளர்ச்சி குழு அமைப்பின் தலைவர் பிரதமர். 15வது பாருங்கள், வறுமையை ஒழிப்பு எந்த 5 திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 4வது 5 திட்டம். இதில் வறுமை ஒழிப்பு எந்த 5 திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 4வது 5 திட்டம் அப்படின்றாங்க. ஸோ 11th எக்கனாமிக்ஸ் புக்கை பார்த்தோம் அப்படின்னா 6வது 5 திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே படிச்சுப்போம். 16வது பாருங்கள், சமூக நீதியினை உருப்படுத்துதல் பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு உறுப்பு எதுனா 38/2 சரிங்களா. சமூக நீதியினை உறுதிப்படுத்துதல் பற்றிய குறிப்பிடக்கூடிய அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்னா 38/2. 17வது, அடிப்படை உரிமைகள் பற்றி சட்டப்பிரிவு மற்றும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பகுதி வந்து 3 சரிங்களா. ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றிய சட்டப்பிரிவு மற்றும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 3, சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 12/32 வரைக்கும் வரும் சரிங்களா. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 18வது, இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடலின் சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. 19வது பாருங்கள்,
தொழிற்கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தில் எப்போது ஏற்கப்பட்டது அப்படின்னா 1956 ஏப்ரல் மாதம் தொழிற்கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்டது. சரிங்களா, நெக்ஸ்ட் 20வது பாருங்கள். டேஸின் அடிப்படையிலேயே 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. தொழிற்கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையிலேயே 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. தொழிற்கொள்கையின் அடிப்படையிலேயே 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. 21வது, யாருடைய தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டன? பி.வி. நரசிம்ம ராவ் இன் 1991. சரிங்களா, யாருடைய தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொருளாதார சீர்திருத்தம் அறிமுகம், அதாவது அப்போ தான் எல்பிஜி வரும். சரிங்களா, ஸோ பி.வி. நரசிம்ம ராவ் இன் 1991. 22வது க்வெஸ்சன் பாருங்கள். டேஸ் ஆகிய 2 ஆண்டுகளில் ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்றாங்க. அதாவது 90, 91 to 91, 92. சரிங்களா, 2 ஆண்டு திட்டம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 90, 91, 91, 92. ஸோ 2 வருஷம் நடந்திருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 13வது, மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக். மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக், அதாவது 5 ஆண்டு திட்டத்தை கைவிடப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அது எப்போ அப்படின்னா January 1, 2015. 24வது பாருங்கள். திட்ட ஆணையத்திற்கு பதிலாக டேஸ் எனும் புதிய ஆணையத்தினை அறிமுகப்படுத்தின நிதி ஆயோக் January 1, அதாவது 2015. 25வது க்வெஸ்சனை பாருங்கள். நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். எப்படி வந்து 5 ஆண்டு திட்டத்தின் தலைவர் பிரதமரோ அதே மாதிரி நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர். 26வது, பூமிதானா இயக்கத்தினை தொடங்கியவர் யார் அப்படின்னா வினோபா பாவே. சரிங்களா, பூமிதானா இயக்கத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. 27வது பாருங்கள். தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்கள் மத்தியில் பூமிதானா இயக்கமும் சர்வோதய இயக்கமும் வலுப்பெற டேஸ் கமா டேஸ் சம்பதியர் அரும்பாடுபட்டனர் அப்படின்னா ஜெகநாதன் மற்றும் கிருஷ்ணாம்பால். சரிங்களா, கிருஷ்ணம்மாள். தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்கள் மத்தியில் பூமிதானா இயக்கமும் சர்வோதய இயக்கமும் வலுப்பெற ஜெகநாதன் மற்றும் கிருஷ்ணம்மாள் தம்பதியர் அரும்பாடுபட்டனர். 28வது, எப்பொழுது இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சமதர்மம் என்ற சொல் சேர்க்கப்பட்டதுன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 4-2 கூட்டினா 6. சரிங்களா, ஸோ 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முகவுரையில் சமதர்மம் அப்படின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. 29வது, இடைதாரர் முறை டேஸில் தடை செய்யப்பட்டது 1958 தடை செய்யப்பட்டது. இடைதாரர் முறை எந்த ஆண்டு தடை செய்யப்பட்டோம்? 1958. ஸோ அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ திரும்ப வந்து இடைதாரர்கள் அதிகமானதான் இப்போ புதிய விவசாய கொள்கை வந்து கொண்டு வந்தாங்க திட்டம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அது கூட போயிட்டு உக்காயின்னு டெல்லியில் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு சரியான விவசாயம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ டூப்ளிகேட் விவசாயம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு அந்த திட்டத்தை பற்றி தெரியல. ஆக்சுவலாக இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைதாரர்கள் இல்லாமல் டைரெக்டாக கவர்மெண்ட்டே உங்களுடைய அரிசி வந்து வாங்கிக்கிறோம், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இடைதாரர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் ஏரியாவில் ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. சரிங்களா, நெல் போகிற கமிட்டி, அங்கே போனோன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு நெல்லுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 51 இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு ரேட்டு, 36 அதுக்கு ஒரு ரேட்டு. சரிங்களா, இந்த பொன்னி இதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி ரேட் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இப்போது ஒரே, அதாவது 51 மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் அந்த நெல் பார்த்து அதுக்கு தனித்தனி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யார்? இடைதாரர்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து, ஸோ என்னுடைய நேட்டிவ்லேயே கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த, அதாவது நெல் கமிட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு, நீ எந்த நெல்லுனா இருக்கட்டும், சரிங்களா, ஃபிக்ஸ்டு ரேட்டு. சரிங்களா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அபோ 1000 ரூபாய். சரிங்களா, 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இங்கே எத்துன்னு போன, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது. இடைத்தாரர்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த ரேட்டு தான் இருந்தது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விவசாய கொள்கை வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு கொடுத்தாலும் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, இடைதாரர்கள் இல்லை அப்படின்னா தான் விவசாயம் கட்டாயம் பழைக்க முடியும், இல்லைன்னா பழைக்க முடியாது. ஏன் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு தெரியல. தேவையெல்லாம் போயிட்டு டெல்லியில் போயிட்டு பிரச்சனை பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் என்ன தான் கத்தனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அதுக்கு உண்டான ஒரு பதில் தராது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, பிரதமர் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு ஆளும் கூட போயிட்டு எவ்வளவோ பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. சரிங்களா, அவங்க மசியவே இல்லை, இப்பயும் அதே தான் நடக்க போகுது. இட்ஸ் ஓகே, நம்ம வாங்க நம்ம பழைப்பா பார்ப்போம். ஓகே, நில உச்ச வரம்பு
அசாம் பார்த்தோம் அப்படின்னா 50 ஏக்கர் வச்சிருக்கலாம், ஜம்மு காஷ்மீரில் 22.75 ஏக்கர் வச்சுருக்கலாம், மேற்கு வங்கத்தில் 25 ஏக்கர் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நிச்சய நில உச்சவரம்பு நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா 30 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் 31வது பாருங்கள், தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்தனா 1952. முக்கியமான குவஸ்டின் இது. சரிங்களா, தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் 1952 வந்தது. 32வது பாருங்கள், நில உச்சவரம்பு சட்டம் 1961 வந்தது. இந்திய கூட்டுறவு சட்டம் 1904 வந்தது. இந்திய கூட்டுறவு சட்டம் வந்து 1904 வந்தது. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932 வந்தது. அப்படியே அழகாக எடுத்துங்க, சூப்பராக குவஸ்டின். சரிங்களா, தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் 1952, நில உச்சவரம்பு சட்டம் 1961, இந்திய கூட்டுறவு சட்டம் 1904, சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932. 35வது பாருங்கள், தெற்கு ஆசிய நாடுகளிலேயே சுகாதாரம் மற்றும் கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு கேரளா மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. சரிங்களா, தெற்கு ஆசிய நாடுகளிலேயே சுகாதாரம் மற்றும் கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள், இந்த குவஸ்டின் இதை நம்ம நிறைய படிச்சிருப்போம், அமிர்த்யசனுடைய நூல் இது. சரிங்களா, அண்ட் அன்சர்டன் குளோரி இந்தியா அண்ட் இட்ஸ், நம்மளுக்கு குவஸ்டின் இங்கிலீஷ் வரலையா, கான்ட்ரடிக்ஷன் 2013 என்ற நூலின் ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமிர்த்யசனும் ஜின் ட்ரெஸ் அப்படின்ற ரெண்டு பேர். சரிங்களா, எனக்கு இங்கிலீஷை படிக்க வராது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஆன் அன்சர்டன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் 2013 என்ற நூலின் ஆசிரியர்கள் வந்து அமிர்த்யசென்னும் ஜூன் ட்ரெஸ். சரிங்களா, 37வது பாருங்கள், சாதி என்பது உழைப்பு பிரிவினையில் இல்லை, ஆனால் மூல வளங்களை அணுகுவதற்கு சுதந்திர நடமாட்டத்திற்கும் எதிராக உருவாக்கப்பட்ட தடை என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சரிங்களா, சாதி என்பது உழைப்பு பிரிவினையில் இல்லை, ஆனால் மூலவளங்களை அணுகுவதற்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கும் எதிராக உருவாக்கப்பட்ட தடை என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். நெக்ஸ்ட் 38வது பாருங்கள், காவிரி டெல்டா பகுதி மாவட்டங்களில் எப்பொழுது இந்திய பொது உரிமை கட்சியால் விவசாய சங்கம் தொடங்கப்பட்டதுன்னு 1943. சரிங்களா, 1943 தொடங்கினாங்களாம் காவிரி டெல்டா பகுதியில் இந்திய பொது உரிமை கட்சியால் உருவாக்கப்பட்ட இந்த விவசாயிகள் சங்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், 39வது குவஸ்டின், பொது உரிமை கட்சியால் டேஸில் விவசாய தொழிலாளர் சங்கம் தொடங்கப்பட்டதுன்னு 1952 விவசாய தொழிலாளர் சங்கம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது உரிமை அதாவது மேலே படுத்தது பார்த்தோன்னா காவிரி டெல்டா பகுதியில் 1943 பொது உரிமை கட்சி தான் விவசாய சங்கம் தொடங்கியிருக்கும். அதே பொது உரிமை கட்சியால் விவசாய தொழிலாளர் சங்கம், இது ஜென்ரலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்படும்னா 1952. சரிங்களா, குத்தகை உரிமை சட்டம் பதிவு செய்ய அதாவது குத்தகை உரிமைகள் பதிவு சட்டம் 1969, குத்தகை உரிமைகள் சட்டம், குத்தகை உரிமைகள் பதிவு சட்டம் 1969. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டுக்குண்டான நச்சு 40 குவஸ்டின் அண்ட் ஆன்சர். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.